நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, டிஎன்பிசி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் மூலமாக வெளியிட்டாங்க. கண்டிப்பாக தேர்வான தேர்வர்களுக்கு மிகுந்த ஹாப்பியாக இருக்கும். தேர்வில் வந்து தேர்வாகாதவர்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த தேர்வாகாத தேர்வர்களுக்கு வந்து நீங்கள் நவம்பர் மாதம் எக்ஸாம் வரப்போது நீங்கள் அதுக்கு படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா வருஷம் எக்ஸாம் வரப்போகுது, நம்ம எழுதிட்டு தான் இருக்க போகிறோம், கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். அதேமாரி புதிதாக தேர்வாகியுள்ள தேர்வர்கள் வந்து கரெக்டாக அந்த கவுன்சிலிங் வந்து கரெக்டாக போய்ட்டு அட்டன் பண்ணுங்கள். யாரும் மிஸ் பண்ணாதீங்க, வாய்ப்புன்றது ஒரு முறை தான். குறிப்பாக வந்து பார்த்தோன்னா எல்லா சான்றிதழ்களும் சரியாக வந்து ஆர்டர் வைஸாக எடுத்துகிட்டு போயிடுங்க. அதேமாரி முன்கூட்டியே வந்து போயிடுங்க. உங்களுக்கு தெரியும் சரிங்களா, உங்கள் மெமோவில் இருக்கும் எந்த தேதியில் எந்த டைமில் வரணும்னு சொல்லிட்டு, நீங்கள் அதை பிரகாரம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக பார்க்க முடியாதீங்க. பொறுமையாக வந்து நீங்கள் அந்த கவுன்சிலிங்கில் வந்து எந்த பதவி வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடங்கள்லாம் தேர்வு செய்யுங்க. உங்கள் மாவட்டத்தை தேர்வு செய்யுங்க, பிறகு வந்து அதர் மாவட்டத்தை தேர்வு செய்யுங்க. ஏன்னா உங்கள் மாவட்டத்தை தேர்வு செஞ்சால் தான் நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் போயிட்டு வர்றதுக்கு, ட்ராவல் மற்ற விஷயங்கள்லாம். எனவே முதல்ல வந்து உங்கள் மாவட்டத்தை தேர்வு செய்யுங்க, பிறகு வந்து அடுத்த மாவட்டத்தை தேர்வு செய்யுங்க. கிடைக்காத பட்சத்தில் வந்து அடுத்த மாவட்டத்தை தேர்வு செய்யுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவாக இருந்திருக்கும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட்டும் சரி, குரூப் ஃபோர் அந்த கட் ஆஃபும் சரி, அதேமாரி வந்து கவுன்சிலிங் மெமோவும் சரி, நம்ம பதிவில் வந்து நம்ம அழகாக தெளிவாக என்னென்ன அப்டேட் வந்துச்சு எல்லாத்தையும் நம்ம எடுத்துரைச்சோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருந்தோம், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்களும் வந்து தேர்வான தேர்வர்கள், சிறப்பாக வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்யணும். குறிப்பாக வந்து யாரும் வந்து எடுபடின்னு மக்களை பேசாதீங்க. கண்டிப்பாக வந்து சாஃப்டாக டீல் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒர்க்கு வந்து டென்ஷன் இருக்கும், பட் இருந்தாலும் அந்த டென்ஷன்லாம் மக்கள்கிட்ட காமிக்காதீங்க. கண்டிப்பாக அந்த மக்கள் தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து நம்மளை உயர்த்திருக்காங்க. அவங்க வரி பணம் தான் நமக்கு வந்து சம்பளமாக கிடைக்க போகுது. எனவே மக்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் தரக்குறைவாக வந்து பேசாதீங்க, சாஃப்டாக டீல் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டாக அமைய நமது எக்ஸ்பிரஸ் முனி எக்ஸ்பிரஸ் டிவி சார்பாக வாழ்த்துக்களை முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.